الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين، أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وفي آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. அவனது சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் மீதும், அவ்வழி நடந்த அன்னாரின் தோழர்கள் தோழியர்கள் மீதும், தாபீன்கள் தபவு தாபீன்கள் நேர்வழி பெற்ற நன்மக்கள் யாவரின் மீதும், குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நம் யாவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் நாம் ஜம்மியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற அமைப்பின் கீழ் நம்முடைய தாவா பணிகளை செய்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது அமைப்பினுடைய அடிப்படையான நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அந்த மக்களை ஷிர்கிலிருந்து வென்றெடுக்க வேண்டும் என்கிற உயரிய ஒரு சிந்தனையோடு, உயரிய நோக்கத்தோடு நமது அமைப்பு செயல்பட்டு வருகிறது. நமது அமைப்பினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால் தாவாதான், அழைப்பு பணி செய்வது. இந்த மார்க்கத்தை குறித்து போதுமான அறிவில்லாத மக்களிடத்தில் இந்த மார்க்கத்தை குறித்த அடிப்படையான அறிவை கொண்டு சென்று அந்த மக்களை சீரான ஒரு பாதையின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் அந்த மக்களுக்கு அழைப்பு கொடுப்பது, நரகத்திலிருந்து நரகத்தினுடைய விளிம்புகளிலிருந்து அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையோடு நாம் எல்லோரும் செயல்பட்டு வருகிறோம். அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா இந்த பணியை குறித்து திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பணியை குறித்து நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக இந்த தாவா பணி என்பது நபிமார்கள் செய்த ஒரு பணியாக இருக்கிறது. தாவா பணி என்பது நபிமார்கள், அல் அன்பியா, நபிமார்கள் செய்த ஒரு பணியை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். நபிமார்களுடைய வருகை முடிவு பெற்று விட்டது, முற்று பெற்று விட்டது. இனி நபிமார்கள் வரமாட்டார்கள். ஆதம் அலை சலாத்து வசலாம் அவர்களின் தொடக்கம், முஹம்மது சல்லாஹ் அலிவசலம் அவர்களோடு நபிமார்களுடைய வருகை முற்றுப்பெற்று விட்டது. இதற்கு பிறகு நபிமார்கள் வரமாட்டார்கள் என்பதுதான் அஹ்லு சுன்னாவுல் ஜமாத், நமது ஜமாத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. சரிங்களா? அப்ப இந்த நபிமார்களுடைய பணியை அதுக்கடுத்த தலைமுறையினரான சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அடுத்த தலைமுறையான தாபீன்கள், அடுத்த தலைமுறையான தபவு தாபீன்கள், இப்படி ஒவ்வொரு தலைமுறையினராக அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு அதை கொண்டு சேர்த்தார்கள். எப்படி என்று சொன்னால், நபிமாருடைய பணியை இந்த அழைப்பு பணியின் மூலமாகத்தான் கொண்டு சேர்த்தார்கள். இதெல்லாம் நம்ம வந்து அடிப்படையாக தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த பணியில் நாம் தொய்வில்லாமல் செயல்படுவதற்குத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் அவ்வப்போது நடத்தப்பட்டு அதில் ஆர்வமூட்ட வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அவ்வாறு தான் இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த பணி என்பது மிக இலகுவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணி அல்ல. கரடு முரடான சிரமங்கள், பல சிரமங்களை எல்லாம் தாண்டி தான் இந்த பணியை கொண்டு போய் சேர்க்க முடியும். காரணம், சத்தியம் என்பது அவ்வளவு சீக்கிரமாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியாது. அசத்தியத்தை வெகு சீக்கிரத்திலே கொண்டு போய் சேர்க்கலாம்.
ஆனால் சத்தியம் கிடைப்பதும் அதை கொண்டு போய் சேர்ப்பதும் என்பது மிகவும் பாரதூரமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நபிமார்களுடைய அந்த பணியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவருடைய காலம் தொட்டு எல்லா காலகட்டத்திலும் இந்த பணியை செய்கிற போது அவர்கள் பல்வேறு விதமான சோதனைகளுக்கும் இன்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் அவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாமல் அதையெல்லாம் அவர்கள் சகித்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு அவர்கள் செயல்பட்டதால் இன்றைக்கு இந்த மார்க்கம் நம்மிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது. அவர்கள் இது அதாவது கடினமான ஒரு பணி, சிரமமான ஒரு பணி என்று அன்றைக்கு அவர்கள் விட்டிருந்தால் நிச்சயமாக நாம் எல்லோரும் இன்றைக்கு இந்த இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உயர்ந்த ஒரு இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கத்தில் நானும் நீங்களும் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. அப்போ நபிமார்கள் வந்து அந்த சிரமங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த பணியை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். நபிமார்களை பின்தொடர்ந்து வந்த மக்கள் நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் நன்மக்கள். அப்ப நாமும் அடுத்த தலைமுறைக்கு நம்மோடு வாழக்கூடிய மக்களுக்கு இந்த பணியை நல்ல முறையில் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற போது வல் தக்கும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் கைர். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் வல் தக்கும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் கைர், உங்களில் ஒரு சாரார் நல்லவைகளின் பால் நலவுகளின் பால் மக்களை அழைப்பவர்களாகவும் ஒய் அமுரூன பில் மஅரூஃப் நல்லவற்றை மக்களுக்கு ஏவக்கூடியவர்களாகவும் ஒயன் ஹவுன அனில் முன்கர் தீமையை விட்டு மக்களை தடுப்பவர்களாகவும் இருக்கட்டும். ஃபவுலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள்தான் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சுட்டி காட்டுகிறார். அப்போ வெற்றியை விரும்பக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். எல்லா ரீதியிலும் குடும்ப ரீதியாக இருந்தாலும் ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். சமுதாய ரீதியாக இருந்தாலும் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒரு வியாபாரத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றியை நாம் எவ்வாறு எப்படியாவது நாம் அந்த வெற்றிக்கனியை அடைய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் இந்த தாவா என்கிற பணியில் இருக்கக்கூடிய அந்த வெற்றி இருக்கிறதே, இது இறைவன் நமக்கு தரக்கூடிய மாபெரும் ஒரு வெற்றி. இறைவனே அந்த வெற்றிக்கு என்ன செய்கிறான், வாக்கு தருகிறான். அப்ப வெற்றியாளருடைய பட்டியலில் நாம் சேர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உங்கள்ல ஒரு சாரார் உங்கள்ல ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும், அவர்கள் நல்லவற்றின்பால் மக்களை அழைக்கட்டும், அவர்கள் நல்லவற்றை மக்களுக்கு ஏவட்டும், தீமையை விட்டு மக்களை தடுக்கட்டும், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்ப இந்த சிறப்பை நாம் தாங்கி வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த பணியை என்ன செய்ய வேண்டும், கையில் எடுத்து சிரமங்களை பொருட்படுத்தாமல் இந்த பணியை நாம் என்ன செய்ய வேண்டும், செய்வதற்கு முன்வர வேண்டும். அவ்வாறு முன்வருகிற போது நாம் இந்த வெற்றி அடைந்தவருடைய பட்டியலில் நாம் இடம்பெற முடியும். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது இந்த தாவா பணியை பொறுத்த வரைக்கும் சிரமங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த தாவா பணியை முழு மூச்சாக என்ன செய்திருக்கிறார்கள், நமக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களும் நபித்தோழர்களும் சரிங்களா முன்பு வாழ்ந்த நன்மக்களும் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த தாவா என்கிற இந்த பணியை செய்திருக்கிறார்கள். இப்ப பாக்குறோம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த தாவா பணி எந்த அளவுக்கு செஞ்சாங்க அப்படின்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்து சுதந்திரமானவர்களாக இருக்கிறோம். நமக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஒரு எஜமானனுக்கு கீழே ஒரு அடிமை வாழ்க்கை வந்து இன்னைக்கு அறவே என்பது கிடையாது. நாம் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய செயல்பாடுகளில் சுதந்திரமுடையவர்களாக இருக்கிறோம். எந்த நெருக்கடியும் இல்லாத ஒரு மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி இருக்கிறான். இந்த நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிற போது நாம் இலகுவாக இந்த தாவா பணியை செய்ய முடியும். யாருடைய பெர்மிஷன் நமக்கு என்ன இல்லை தேவையில்லை. ஒருத்தனுக்கு கீழே இருந்தா தான் நம்ம பயப்படணும் இல்லை. நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு சுதந்திரமான ஒரு மக்களாக இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு இருந்த மக்கள் நபிமார்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த இடம் பொருள் ஏவல் என்று சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் கடந்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவங்க வந்து தன்னுடைய தாவா பணியை முழு மூச்சோடு செஞ்சாங்க. சிறையில் இருந்தாங்க யூசுப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள், சிறை கூடத்துல அடைக்கப்பட்டிருந்தார்கள். யூசுப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் செய்யாத ஒரு குற்றத்திற்காக வேண்டி சிறை கூடத்தில் அடைக்கப்பட்டிருந்த யூசுப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் உண்மையிலேயே சிறை கூடத்திற்கு சென்ற பிறகும் கூட அவர்கள் தாவா பணியை செய்தார்கள். உண்மையிலேயே சிறை கூடத்தில் நானும் நீங்களும் இருந்தால் சிறையிலிருந்து வெளியேறுவதற்கான வழி என்னவோ அதைத்தான் செய்வதற்காக முயற்சி எடுப்போம். யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் மனிதன் என்ற அடிப்படையில் அந்த முயற்சிகளை எடுத்தார்கள் என்று குரான் சொல்கிறது. அதையெல்லாம் கடந்து ஆரம்பமாக அவர்கள் கையில் எடுத்தது சிறையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அழைப்பு படி செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். குறிப்பாக தன்னுடைய அறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்னுடைய தோழர்களுக்கு என்ன செய்யணும், தாவா பணியை செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள் யா சாஹிபை சிஜின்,
என்னுடைய சிறையில் இருக்கும் என்னுடைய தோழர்களே, அர்பாபு முத்தஃபர்ரிகூன் ஹைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், பலதரப்பட்ட கடவுள்கள் இருப்பது சிறந்ததா, அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரே இறைவன் இருப்பது சிறந்ததா என்று தன்னிடம் தன்னோடு இருக்கக்கூடிய சிறையில் அடைபட்டிருக்கக்கூடிய தன்னுடைய தோழர்களுக்கு அழைப்பு பணி விடுத்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சிறை கூடத்தில் இருக்கும் போது கூட அழைப்பு பணியை செய்திருக்கிறார்கள். அதை போன்று பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது, ஒரு மனிதனுடைய இறுதி தருவாய் சக்கராத்துல் மவுத், அந்த இறுதி நேரத்திலும் கூட நமக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த அழைப்பு பணியை கைவிடாமல் இருந்திருக்கிறார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், அபு லுலு அல் பைரோஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த யகூதியால் அல்லது மஜூசி என்று சொல்லப்படுகிறது, இவனால் குத்தப்பட்டு, ஃபஜ்ருடைய தொழுகையில் குத்தப்பட்டு, அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய நேரம், அவருடைய கடைசி தருணம் சக்கராத்துல் மவுத், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து உமர் அலி அல்லாஹ் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய நேரம் ஒரு வாலிபர் வருகிறார், ஒரு வாலிபர் வருகிறார். அந்த வாலிபர் வந்து உமர் இப்னு கத்தாப் அவர்களை சந்திக்கிறார், அவருடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்கிறார், அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். சொல்லிவிட்டு திரும்பக்கூடிய நேரம் அவருடைய கீழாடை கரண்டைக்கு கீழ் இருக்கிறது. கரண்டைக்கு கீழ் இருப்பதை பார்த்துவிட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய உயிர் பிரிய போகிறது. அவருக்கு அதுதான் பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு உயிர் பிரியக்கூடிய தருணம் எது வந்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியாது. என்ன கொடுத்தாலும் அவன் வாங்க மாட்டான், அப்படிதானே? செல்வத்தை கொடுத்தா, எவ்வளவு செல்வத்தை கொடுத்தாலும் எனக்கு செல்வம் வேண்டாம் அப்படிமா. தொடரும். இப்ப எவ்வளவு செல்வத்தை கொடுத்தாலும் எனக்கு செல்வம் வேண்டாம் அப்படிமா, பொண்ணை கொடுத்தா வேண்டாமா, சொத்து பத்துக்களை எழுதி வைக்கட்டுமா அப்படின்னு வேண்டாம் அப்படிம்பா. காரணம், அவனுக்கு பெரிய விஷயமே அந்த மரணத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று ஒரு மனிதன் ஆசைப்படுவான். அப்படி இருக்கிற போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய அந்த சக்கராத்துல் மௌத்துடைய நேரம், அந்த வாலிபரை பார்க்கிறார்கள். வாலிபருடைய ஆடை கரண்டைக்கு கீழ் இருக்கிறார். அப்ப என்ன செய்யறாங்க, அந்த வாலிபரை அழைக்கிறார்கள். இப்னு அஹி, என் சகோதரன் மகனே, இர்ஃபா சௌபக், உனது கீழாடை இருக்கிறதே அதை என்ன செய், உன்னுடைய ஆடையை தூக்கி உயர்த்தி கட்டு, உனது ஆடையை தூக்கி உயர்த்தி கட்டு சொல்லிட்டு சொல்றாங்க. அபுகாலி சௌபிக், உனது ஆடை நீண்ட நாள் உழைக்கும். சைக்காலஜிக்கல், அதாவது உளவியல் ரீதியாகவும் அவனுக்கு என்ன செய்யறாங்க, தாவா போடுறாங்க. எப்படி, உனது ஆடை நீண்ட நாள் உழைக்கும். கரண்டைக்கு கீழே ஆடை போட்டு போனா என்ன செய்யற, நீ பாக்குறோம் நிறைய ஃபேண்ட் என்ன செய்ய கிழிஞ்சிருக்கும், பக்கத்தானே செய்யறோம். கரண்டைக்கு கீழே போட்டிருக்கும் போது இந்த குதிங்கால பட்டு என்ன செய்ய, தேய்மானம் அடைந்து கிழிஞ்சு போயிருக்கும். உனது ஆடையும் நீண்ட நாள் உழைக்கும். அத்துக்காலி ரப்பிக், உனது ரப்பை அஞ்சுவதனுடைய அடையாளம் அதுதான் என்று என்ன செய்யறாங்க, மரணிக்கிற போது கூட இந்த அழைப்பு பணியை செய்திருக்கிறார்கள். காரணம், இது நபிமார்கள் செய்த பணி. அந்த பணியை அவர்கள் மிக உயர்ந்ததாக நினைத்தார்கள், உன்னதமாக நினைத்தார்கள், தங்களுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கடமை என்பதை உணர்ந்தார்கள். எனவே மரணத்தின் தருவாயிலும் கூட அதை செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் நீங்க பாருங்க என்ன அப்படின்னு சொன்னா, முன்பு வாழ்ந்த சஹாபாக்கள் அமல்கள் கூட அவங்கள்ட்ட இல்லை, ஆனால் அவர்கள் தாவாவில் ஈடுபட்டார்கள். அமல்கள் இல்லை என்று சொன்னால் நீங்க நினைச்சிடக்கூடாது, இன்னைக்கு அமல் செய்யாமல் இன்னைக்கு தாவா பண்ணி பண்ணிடலாம், அல்ல அவங்கள கண்டிக்கிறான், அப்படிதானே? லிம தக்கூலூன மாலா தஃஅலூன், நீங்கள் செய்யாதவற்றை ஏன் மக்கள்கிட்ட சொல்றீங்க? கபுர மக்தன் இந்த அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அது மிகப்பெரிய ஒரு பாவமாக, ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு காரியமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ யாசிர் அலி அல்லாஹு அன்ஹு, சுமையா அலி அல்லாஹு அன்ஹா, இவங்கள் எல்லாம் தாவா பணியை செய்தார்கள். தாவா பணியை செய்யக்கூடிய தருணத்தில் தான் அவருடைய உயிர் என்ன செய்யப்பட்டது, எடுக்கப்பட்டது. சுமையா அலி அல்லாஹு அன்ஹா அவருடைய தாவா பணி ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக மக்கா பெருவீதியிலே அவர்கள் சொல்கிற போது, அந்த பாலைவனத்தில் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், மர்ம உறுப்பில் அம்புகளால் குத்தப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அவருடைய கொலை செய்யக்கூடிய தருணம், அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை அஹதுன் அஹதுன் என்கிற வாசகம். அவருடைய கணவர் யாசிர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்களும் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட போது என்ன செய்தார்கள், இரண்டு ஒட்டகங்களில் இரண்டு கால்களும் கட்டப்பட்டு இரு துருவங்களில் ஓட்டப்பட்ட போதும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள், அஹதுன் அஹதுன் என்று சொல்லி ஏகத்துவம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை, ஈமானினுடைய அம்சத்தின் பிரதான அம்சத்தை என்ன செய்தார்கள், மக்களுக்கு மத்தியிலே அழுத்தமாக என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய தாவா. அப்போ அவங்களுடைய உயிர் பிரியக்கூடிய நேரம் அவர்கள் அந்த தாவாவை கையில் எடுத்தார்கள். உயிர் பிரியக்கூடிய நேரத்திலும் கூட அந்த தாவா பணியை அவர்கள் என்ன செய்யல, விடவில்லை என்பதை பார்க்கிறோம். அப்போ அவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அமல்கள் செய்யவில்லை, ஆனால் தாவாவில் ஈடுபட்டார்கள். காரணம், அவர்கள் ஏன் அமல் செய்யலை அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு அமல்கள் கடமையாக்கப்படலை,
மக்காவுடைய வாழ்க்கையில தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி போன்ற வணக்க வழிபாடுகள் என்ன செய்யப்படல, இந்த உம்மத்திற்கு கடமையாக்கப்படல. அப்போ இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம், இந்த இபாதத்துகள் எல்லாம் கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக இவங்க செய்த பிரச்சாரம், ஆகையால் அவர்களுக்கு அமல் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த தாவா என்கிற பணியிலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், முழு மூச்சாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆக நாமும் என்ன செய்யணும் சொன்னா, இந்த ஜமாத்தினுடைய அடிப்படைகளை நாம் உணர்ந்து இந்த தாவா என்கிற பணியிலே நாம் என்ன செய்ய வேண்டும், தங்களை நாம் என்ன செய்யணும், முடிந்த வரைக்கும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், கிளையாக, அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், கிளை ரீதியாக இருந்து துவங்கி மாநில அளவில் என்ன செய்திருக்கிறோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய அமைப்பு. அப்ப எல்லா மக்களும் இந்த தாவாவுக்குடைய பங்களிப்பு ரொம்ப அவசியமான ஒன்று, எல்லாருடைய பங்களிப்பு அவசியம். இப்படி ஒரு கூரைக்கு, இந்த மேல் கூரைக்கு எப்படி நான்கு கால்கள் அவசியமோ, நான்கு தூண்கள் அவசியமோ, இப்ப எல்லோருடைய பங்களிப்பு இருந்தாதான் இந்த தாவா பணி என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். சிலர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஆலிம்களுடைய பணிதான் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அவங்க தலையில போட்டு ஒதுங்கிடுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, இது வந்து பேச்சாளருடைய பணி அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. சிலர் நிர்வாகத்தாருடைய பணி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒதுங்கிடுவாங்க. இங்க எல்லாருடைய பங்களிப்பு இருந்தாதான் இந்த பணியை நம்ம என்ன செய்ய முடியும், சிறப்பாக செய்ய முடியும். இந்த பணியை செய்யக்கூடிய நேரம் யாரும் வரவேற்க மாட்டார்கள், யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நிச்சயமாக வரவேற்க மாட்டார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்து கீழே இருக்கிறோம் அப்படின்னா, தன்னை முஸ்லீம் என்று பிரகடப்படுத்த முடியாத ஒரு சூழலுக்கு கீழ் இந்த அரசாங்கம் என்ன செய்ய கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம வந்து எப்படி சஹாபாக்களுடைய காலத்துல முஸ்லீம் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியாதோ, அதுபோன்று வருங்காலத்தில் இந்த ஆட்சி நீடிக்கும் என்று சொன்னால், வருங்காலத்திலே தாங்கள் முஸ்லிம்கள் என்று வெளிப்படுத்த முடியாத, பகிரங்கப்படுத்த முடியாத ஒரு ஆட்சியை என்ன செய்கிறார்கள், நிறுவுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காவை மயமாக்கத்தை இங்கே உருவாக்குவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த நேரத்தில் தன்னுடைய தாவாவுடைய பணியை நம்ம என்ன செய்யணும், முழுமூச்சாக எடுத்து செயல்பட வேண்டும். இந்த எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. இந்த பணியை யாருமே வந்து சிவப்பு கம்பளம் விரிச்சு என்ன செய்ய மாட்டாங்க, வருக வருகன்னு சொல்லி வரவேற்க மாட்டாங்க. எல்லா மக்களும் இந்த பணியை எதிர்ப்பவர்களாகத்தான் ஆரம்பத்தில் இருப்பார்கள். நீங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக மக்காவுடைய மக்களுக்கு மத்தியிலே இந்த பணியை சொல்லக்கூடிய நேரம், முதல் எதிர்ப்பு எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், குடும்பத்தாட்டம் தான் வந்துச்சு. அபூ லஹப் யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரிய தந்தை. அவர் தான் என்ன செஞ்சாப்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மண்ணை தூக்கி வாரி எரிஞ்சு நாசமா போட்டுன்னு என்ன செஞ்சாப்ல, மண்ணை வாரி தூக்கி எரிஞ்சாப்ல. அப்ப குடும்பத்தார் இருக்கிறாங்களே, இந்த குடும்பத்தார் இருக்கிறாங்களே, இவங்கள்ட்ட இருந்தா என்ன செஞ்சு முதல் சோதனையை ஆரம்பிச்சது நபிக்கு. அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதனாலதான் சொல்லி காட்டுறான், வாந்திர் அஷீரத்துக்கு லக்கரபின், நெருங்கிய உறவுகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, முதல்ல அச்சுமுட்டை எச்சரிக்கை செய்யுங்க. காரணம், உறவுகள் நமக்கு நெருக்கமாக பக்க துணையாக இருந்தால்தான் நம்ம இந்த பணி என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அப்ப உறவுகளோடு இணங்கி வாழணும். அந்த உறவுகளுக்கு முதல்ல இஸ்லாத்தை சொல்லி என்ன செய்யணும், நல்வழிப்படுத்தணும். எடுத்த உடனே சமுதாயத்துக்கு போகணும், நாலு மாநாடு பார்க்கணும், நாலு ஒரு பொதுக்கூட்டத்தை பார்க்கணும், நாலு ஜும்மாவை பார்க்கணும், இப்படித்தான் நம்முடைய எண்ணங்கள் இருக்குது. எடுத்த உடனே எங்க போயிடணும், ஹை லெவல்ல போய் என்ன செய்யணும் சொல்லி நினைக்கிறோம். தன்னிடம் இருந்து ஆரம்பிச்சு தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய வட்டார் வழி மக்கள், தன்னுடைய ஊர் மக்கள், அப்படி என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தாவாவுடைய பணியை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், இந்த பணியை நாம் செய்யக்கூடிய நேரம் பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் நாம் என்ன செய்வோம், உட்படுத்தப்படுவோம். அப்படி நாம் இடர்பாடுகளுக்கு ஆட்படுத்தப்படக்கூடிய நேரம், நாம் அதையெல்லாம் கண்டு என்ன செஞ்சிடக்கூடாது, பயந்து போய் தன்னுடைய தாவா பணியை விட்டுறக்கூடாது. அல்லாஹுடைய ரசூல் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம், புகாரி முஸ்லிமில் இந்த செய்தி காணப்படுகிறது. ஒரு நபி இருந்தாங்க, அந்த நபியை அந்த சமுதாய மக்கள் தாவா பணி செய்யக்கூடிய நேரம் அவங்களுடைய மேனியிலே அடித்து, முகத்திலே அடித்து காயப்படுத்தினார்கள். அவருடைய முகங்களிலிருந்து இரத்தம் அடிந்தது, அடிச்ச அடியில இரத்தம் அடிந்தது. இன்னைக்கு யார் இருக்கிறோம், இரத்தம், அதாவது தாவா பணி செய்து அடி வாங்கி இரத்தம் சிந்திய மக்கள் ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள். அன்றைக்கும் உழைத்தார்கள், இன்றைக்கும் உழைத்திருக்கிறார்கள், உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாளைக்கும் உழைப்பார்கள். கொஞ்சம் சொற்பமான மக்கள் தான் அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, அதாவது அடி உதய அளவுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த தாவா பணியில அவங்க இடர்பாடுகளை சந்தித்திருப்பார்கள். பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, இந்த மக்கள் உழைத்த உழைப்பின் மூலமாக வந்தவர்களாக இருப்பார்கள். இதுதான் இன்னைக்கு இந்த நிலைப்பாடாக இருக்கிற.
அப்ப அப்படி இருக்கிற போது அந்த நபி மக்களுக்கு மத்தியிலே இந்த தாவா பணியை செய்கிற போது அந்த மக்கள் அடித்தார்கள். அடித்ததின் காரணத்தினால் அவருடைய முகங்களிலிருந்து இரத்தம் அடைந்தது. அந்த இரத்தத்தை அவர் துடைத்தவாறு சொன்னார், ரப்பிஃபிர்லி ரப்பிஃபிர்லி. அவர் என்ன செஞ்சாரு, ரப்பிஃபிர்லி கௌமி, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தை நீ மன்னித்து விடு. அந்த நபிமார்கள் செய்த பிரார்த்தனை, என்னுடைய சமுதாயத்தை மன்னித்து விடு. ஃபைன்னஹும் லா யஅலமுன், அவர்கள் அறியாதவர்கள், இதை குறித்து போதுமான அறிவு அவங்கள்ட்ட இல்லை, அந்த அறியாத மக்களாக இருக்கிறார்கள், எனவே என்னுடைய சமுதாயத்தை மன்னித்து விடு என்று கேட்டார்கள். அப்ப தாவா பணியை செய்யக்கூடிய நேரம் ஒரு நபியையே கை வைக்கிற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால், யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பல நபிமார்களை கொன்றிருக்கிறார்கள், பல நபிமார்கள் என்ன செய்திருக்கிறார்கள், வெட்டி கொண்டிருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம், கொலை செய்திருக்கிறார்கள். இந்த தாவா பணியை செஞ்சதுனால அவர்கள் கொலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நபிமார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், அல்லாஹுடைய தூதர், இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் என்கிற நகரத்தில் என்ன செய்தார்கள், கடும் சொல்லாலும் அதே நேரத்தில் அவர்கள் கற்களால் அவர்கள் எரியப்பட்டு கடுமையான சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள். அப்படிதானே, அப்போ நபிமார்களுடைய அந்த பணியை செய்யக்கூடிய நாமும் அது போன்ற சோதனைகளை கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும், கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். அப்படி நிலை ஏற்படக்கூடிய நேரம் நாம் அஞ்சாமல் துணிவோடு இந்த பிரச்சாரத்தை என்ன செய்யணும், மேற்கொண்டு செய்வதற்கான வழிமுறைகளை நாம் என்ன செய்யணும், வகுத்து செயல்பட வேண்டும். அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த பணியை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு ரபுல் ஆலமீன் பாதுகாப்பு தருகிறான். அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள், இந்த பணியை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கிறது. என்ன பாதுகாப்பு, புகாரி முஸ்லிமிலே நாம் பார்க்கிறோம், அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் ஒரு சாரார் இருந்து கொண்டே இருப்பார்கள், லாஹிரீன அலல் ஹக், சத்தியத்தின் மீது பகிரங்கமாக இருப்பார்கள். என்னுடைய உம்மத்துல ஒரு சாரார் இருப்பார்கள், அவர்கள் சத்தியத்தில் பகிரங்கமாக இருந்து கொண்டிருப்பார்கள். லா லா யலுருஹும் மன் ஹதலஹும் ஹத்தா யாத்தி அம்ருல்லாஹ், அல்லாஹுடைய கட்டளை வருகிற வரைக்கும் அவர்களுக்கு விரோதமாக செயல்படுபவர்களால் இந்த தாவா பணியை செய்யக்கூடிய நன்மக்களுக்கு எந்த தீங்கும் அவர்களால் என்ன செய்ய முடியாது, செய்துவிட முடியாது என்று அல்லாஹுடைய ரசூல் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இது வந்து நமக்கு தரப்பட்ட ஒரு வாதா, ஒரு வாக்கு. யார் இந்த தாவா பணியை செய்கிறார்களோ அவர்கள் மறுமை நாள் வரைக்கும் செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஒரு கூட்டம் சத்தியத்திலே பகிரங்கமாக இருக்கும். அப்படி இருக்கிற போது எதிரிகளால், இதற்கு விரோதமானவர்களால் நிச்சயமாக இவர்களுக்கு எந்த இடையூறுகளும் செய்துவிட முடியாது. சின்ன சின்ன இடையூறுகள் வந்து போயிட்டு கொண்டுதான் இருக்கும், ஆனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் நமக்கு என்ன செய்யாது, வராது என்பதை இந்த அல்லாஹுடைய தூதருடைய வாக்கு நமக்கு என்ன செய்துகிறது, சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஆக நாம் இந்த பணியை செய்கிற போது இடர்பாடுகள் நமக்கு வரத்தான் செய்யும். அப்படி வரக்கூடிய நேரம் அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறது. ஆக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நிறைய சோதனைகள் நமக்கு வரத்தான் செய்யும். சாதாரண நபிமார்கள் சொல்லி விடுங்களேன், நபிமார்களுக்கு பிறகு வந்த சஹாபாக்களும் இந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. இமாம்கள் கூட, இமாம் அஹ்மது அவர்கள், இமாம் அஹ்மது அவர்கள் கிட்டத்தட்ட என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரே ஒரு செய்திக்காக வேண்டி, ஒரே ஒரு செய்திக்காக, அல் ஈமானு பில் குத்துப், அந்த நம்பிக்கை சார்ந்த அம்சங்கள் ஆறு இருக்கு பாத்தீங்களா, உசுலுல் அகீதா, அகீதாவினுடைய அடிப்படைகள் ஆறு. அதுல ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னா, வேதங்களை நம்பிக்கை கொள்வது. அந்த வேதங்களில் இறுதி வேதம் என்னது, அல் குர்ஆன். இந்த குர்ஆன் முனஸ்ஸல், குர்ஆன் இறைவனால் இறக்கி அருளப்பட்ட ஒரு வேதம். அவங்களுடைய காலத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஆட்சியாளர்கள் உட்பட இந்த குர்ஆன் மஹ்லூகாத் என்ற தவறான ஒரு வாதத்தை மக்களுக்கு மத்தியிலே வைத்தார்கள். இமாம் அஹ்மத் அவர்கள் தனித்திருந்து என்ன செஞ்சாங்க, தன்னுடைய தாவா பணியை செய்தார்கள். இதற்கு பதில் கொடுத்தாங்க, குர்ஆன் என்பது முனஸ்ஸல், இறைவனால் இறக்கி அருளப்பட்ட வேதம், இது படைக்கப்பட்டதல்ல. மனிதன் ஒரு படைப்பினம், வானம் ஒரு படைப்பினம், சூரியன் ஒரு படைப்பினம், ஆனால் குர்ஆன் எப்படிப்பட்டது, முனஸ்ஸல், இறக்கி அருளப்பட்ட வேதம், அது மஹ்லூகாத், வானம் பூமியை போன்று படைக்கப்படல என்கிற அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தினுடைய முக்கிய தூணாக இருக்கக்கூடிய இமாம் அஹ்மத் அவர்கள் அந்த அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தினுடைய கொள்கையை மக்கள்கிட்ட என்ன செஞ்சாங்க, பகிரங்கமாக சொன்னார்கள். கிட்டத்தட்ட மூன்று ஆட்சியாளர்கள் வந்து சென்றார்கள். 18 ஆண்டு காலம் இந்த ஒரு தாவாவிலே இந்த ஒரு பிரச்சனையை அவர்கள் எடுத்து மக்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்தியதால் 18 ஆண்டு காலம் சிறையில் என்ன செய்தார்கள், அவர்கள் சிறை கூடத்தில் அடைக்கப்பட்டு பல்வேறு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பதை வரலாறு சொல்லி காட்டுகிறது. அப்போ நம்ம பார்க்கிறோம், நமக்கு முன்பாக வாழ்ந்த மக்கள் இந்த பணியை செய்கிற போது சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எனவே நாமும் சோதிக்கப்படுவோம். அப்படி சோதிக்கப்படுகிற போது நாம் பொறுமையாளராக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் இது வந்து ஒரு நமக்கு முன்பாக நபிமார்களுக்கு வந்த ஒரு சோதனை தான், நமக்கு முன்பாக வந்த சஹாபாக்களுக்கு வந்த ஒரு சோதனை தான், நமக்கு முன்பாக வந்த இமாம்களுக்கு வந்த சோதனை தான், இது ஒரு புதுசல்லன்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்,
ஆறுதல் சொல்லி ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டு உபதேசம் செய்து கூட கொஞ்சம் என்ன செய்யணும், அவரை ஊக்கப்படுத்தணும். உன்னை வந்து யார் கைவிட்டுருவாங்க, உங்களுடைய ஜமாத் கைவிட்டுரும், அக்கம் பக்கத்துல கைவிட்டுருவாங்க, உன்னை யார் மதிக்க மாட்டாங்க, நீ இதை நம்ம வீரியமா நீ சொன்னா கடைசி நீ தனிமைப்படுத்தப்படுவா, இப்படிப்பட்ட இந்த தவறான அதாவது என்ன அப்படின்னா நம்பிக்கை இழக்கக்கூடிய வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, நம்ம முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு பக்கபலமா இருப்பான், உங்களுக்கு உதவி செய்வான் என்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், அவங்களை ஊக்கப்படுத்தணும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு சின்ன சூறால அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், இல்லா சில மக்களை தவிர, ஆமனு வாமிலு சாலிஹா, ஈமான் கொண்டு யார் நற்கர்மங்கள் செய்து, ஒத்தவாசு பில் ஹக், அந்த சத்தியத்தை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு, ஒத்தவாசு பில் சபர், அப்படி பரிமாறுகிற போது ஏற்படக்கூடிய இன்னல்களில் பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறாரோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறான். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ஒரு ஜமாத் அதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, தாவாவுக்காக அந்த ஜமாத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் எல்லோரும் நிச்சயமாக என்ன செய்யணும், இந்த பணி மேலோங்குவதற்காக வேண்டி எங்களால் ஆன ஒத்துழைப்பு என்ன, பொருளாதார ரீதியான ஒத்துழைப்பு தர முடியுமா, அதை செய்யலாம், நல்ல ஆலோசனைகளை கூறலாம், அதை போன்ற என்ன செய்யலாம், அறிவை என்ன செய்யலாம், மக்களுக்கு புகட்டலாம். இப்படி இஸ்லாத்தை வளர்ப்பதற்குண்டான, தாவாவை வளர்ப்பதற்குண்டான, சொர்க்கத்தை நோக்கி மக்களை அழைத்துச் செல்வதற்கான வழிமுறைகளை எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அந்த வகையிலெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பங்களிப்புகளை செய்ய வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் அந்த பணியை வீரியத்தோடு தொய்வில்லாமல் செய்வதற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு இந்த சிறிய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அக்குலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி ஜமீல் முஸ்லிமீன் மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.